மீனம்பாக்கத்திலிருந்து குரோம்பேட்டை குன்றத்தூர் வழியாக புதிய மெட்ரோ வழித்தடம். சாத்தியக்கூறு ஆய்வறிக்கையை தயாரிக்கும் பணியை தொடங்கியது மெட்ரோ நிர்வாகம். தமிழ் புதல்வன் திட்டத்தை நாளை கோவையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரசு பள்ளிகளில் படித்துவிட்டு உயர்கல்வி பயிலும் 3.5 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரால் முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்காக நாளை விசாரணை. வினேஷ் போகத் விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் மாநிலங்களவையிலிருந்து அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் வெளியேறினார். நாடாளுமன்ற வளாகத்தில் வெங்காய மாலை அணிந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். காய்கறிகள் விலையேற்றத்தை கண்டிக்கும் வகையில் நூதன முறையில் எதிர்ப்பு. கோவை வெள்ளலூர் குளத்தில் பட்டாம்பூச்சி பூங்கா திறப்பு. வண்ணமயமான பட்டாம்பூச்சிகளை கண்டு ரசிக்கும் மக்கள். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணி 10வது நாளாக தொடர்கிறது. சூச்சிப்பாரா வனப்பகுதியிலும் தேடுதல் வேட்டையில் களம் இறங்க மீட்புக் குழு முடிவு. மதுரை கலாச்சாரத்தை போற்றும் மாமதுரை விழாவை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சாதி மத பேதமின்றி அனைவரும் விழாவை கொண்டாட முதலமைச்சர் அழைப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் பொள்ளாச்சி ஆழியார் அணை நிரம்பியது. அணையின் பாதுகாப்பு கருதி 11 மதகுகள் வழியாக 1347 கன அடி தண்ணீர் திறப்பு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.